நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. கொரோனா தடுப்பு விதிமுறைகளுடன் தேர்தல் நடத்தப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் உறுதி. தமிழகத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் ஆன்லைன் வழியாக தேர்வுகள் நடைபெறும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். ககன்யான் திட்டத்தின் விகாஸ் இன்ஜின் செயல்திறன் பரிசோதனை வெற்றி பெற்றதாக இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தகவல். கோவை செட்டிப்பாளையம் திருச்சி திருவெறும்பூரில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. துடிப்புடன் பாய்ந்த காளைகளை துணிந்து அடக்கிய காளையர்கள். கோவை குடோனில் பதுங்கியிருக்கும் சிறுத்தையை பிடிக்கும் பணி தொடர்ந்து 5வது நாளாக முயற்சிக்கும் வனத்துறையினர். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் வழிபாட்டு தலங்களில் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. வெறிச்சோடி காணப்படும் திருத்தணி முருகன் கோவில். சீர்காழி முதல் தரங்கம்பாடி வரை சம்பா சாகுபடி அறுவடை பணிகள் தீவிரம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் நெல் மூட்டைகளுடன் காத்திருக்கும் விவசாயிகள். ஓமலூர் அருகே செல்ல பிராணிகளை தாக்கி வரும் வைரஸ் நோய் தடுப்பூசி செலுத்தி நோய்களை தடுக்க கால்நடை மருத்துவர்கள் அறிவுறுத்தல். தஞ்சை மாவட்டத்தில் குடமுருட்டி ஆற்றின் படுகையில் தொன்று தொட்டு நடைபெற்று வரும் வாழை சாகுபடி. மஞ்சள் பை பிரச்சாரம் போன்று வாழை சருகு பயன்பாட்டை மக்களிடம் கொண்டு சேர்க்க விவசாயிகள் கோரிக்கை. ராஜபாளையம் அருகே ஊருணியில் இருந்து கழிவுநீர் வெளியேற வடிகால் வசதி இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குடியிருப்புகளை சுற்றி தேங்கி நிற்கும் தண்ணீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார்.